வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி 2017 கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் ஒரு நண்பர் ஒருத்தவர் கேட்டிருந்தார், கமாண்டில் கேட்டிருந்தாரு, புரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈஸியான சம் தான், ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம், ஃபார்முலா தெரியலாம் போடுறது கஷ்டம், சரிங்களா? சமபக்க முக்கோணத்தின் உயரம் 10 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்போ என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா தெரிஞ்சுருக்கணும். சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா. ஸோ சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஏரியா ஈக்குவல் டு √3/4 இன்ட்டு a², சரிங்களா? ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஸோ இங்கே பாருங்கள், சமபக்க முக்கோணத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, ஏ வேல்யூ தெரிஞ்சிருக்கணும், அதாவது அதனுடைய பக்கம் தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? அதனுடைய பக்கம் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இந்த சமம் பாருங்கள், சமபக்க முக்கோணத்தின் உயரம் 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உயரம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, பக்கம் கொடுக்கல, சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உயரத்திலேருந்து பக்கம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பரப்பளவு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் கேட்பாங்க, ஸ்ட்ரெயிட்டாக கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் சுற்றி வளைச்சி கேட்பாங்க, புரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ எப்படி சார் ஹைட்லேருந்து பக்கம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ ஹைட்டுக்கு ஃபார்முலா இருக்குது, ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, √3/2 இன்ட்டு ஏ, இதுதான் சமபக்க முக்கோணத்தின் உயரத்துக்கான ஃபார்முலா, சரிங்களா? உயரத்துக்கான ஃபார்முலா. ஸோ உயரம் கொடுத்துட்டாங்க, ஹைட்டு ஹச் கொடுத்துட்டாங்க, சரிங்களா? ஹச் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 10. ஸோ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா ஏ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஹைட்டு 10 ஈக்குவல் டு √3/2 இன்டி ஏ அப்படின்னு எழுதுவீங்களா? ஸோ நமக்கு வேண்டியது ஏ மட்டும்தான், இந்த நம்பரை இங்கே கொண்டு வரணும் அப்படி தானே? ஸோ 2 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா மேலே மல்டிப்ளில் வந்துடும், √3 டிவைடில் வந்துடும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போடுறவா? ஸோ இது மேலே வந்துச்சு அப்படின்னா 2×10 = 20 அப்படின்னு வந்துடும், இது கீழே டிவைடில் √3 அப்படின்னு வந்துடும். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக நான் எழுதுகிறேன், தேர்ஃபோர் ஏ ஈக்குவல் டு ரெண்டு பேருக்குன்னா 20/√3. ஸோ இதான் ஏயோட வேல்யூ, இதுதான் ஏயோட வேல்யூ. ஸோ ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்க, எடுத்துகிட்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா தோ இருக்கு, அதில் போடலாமா? ஸோ ஏரியா ஈக்குவல் டு √3 அப்படி வச்சுக்கோங்க, √3 அப்படி வச்சுக்கோங்க, /4 இன்ட்டு ஏயோட வேல்யூ, ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஏட வேல்யூ 20/√3யா, இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் இருக்குது. அப்போது 20, இது மல்டிப்ளை போட்டுக்கோங்க, 20/√3² இது மேலே மல்டிப்ளையில் இருக்குது, டிவைடில் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க, √3 × 20/√3² அர்த்தம். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, √3/4 இன்ட்டு 20/√3 எப்படி எழுதலாம், 2 எழுதிக்கலாமா? ஸோ 2 எழுதினீங்கன்னா 20/√3 இன்ட்டு 20/√3 வந்துருமா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் √3 அப்படியே எழுதிக்கோங்க, /4 அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ ஷார்ட் மல்டிப்ளை, 2×2 = 4, 2×2 = 4, 2 0 அப்படியே எழுதிக்கோங்க, √3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வெறும் 3 தான் வரும், சரிங்களா? ஸோ இப்படி இருக்குது. ஸோ இந்த நம்பரும் இந்த நம்பரும் மல்டிப்ளையில் இருக்குது, நல்லா கவனிங்க, இது ஹோலில் ஒரு நம்பர் ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு நம்பர் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு நம்பரும் மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ ரெண்டு மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க, மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா √3 × 400, டோட்டலாக டிவைட் பண்ணலாமா, என்ன இருக்குது, வெறும் 3 இருக்குது, /3 இருக்குது, சரிங்களா? ஹோல் டிவைடட் பை, இது வந்து ஹோல் டிவைடட் /4 இருக்குது, நல்லா திங்க் பண்ணி பாருங்க, குழப்பிக்காதீங்க, சரிங்களா? ஸோ இந்த இந்த 4 கீழே ஒரு 1 இருக்கிறதா அர்த்தம், சரியா? இது ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர், சாதாரணமாக இந்த நம்பரும் ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் நம்ம எழுதலாம், சரிங்களா? அப்போ 4/1 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை மேலே கொண்டு போனீங்கன்னா எப்படி வரும் அப்படின்னா, √3 × 400/3
இந்த மேலே கொண்டு போனீங்கன்னா எப்படி வரும், 1/4 வருமா, சரிங்களா? ஸோ நல்லா கவனிங்க, இந்த 4க்கும் இந்த 4க்கும் அடிச்சிடுங்க. ஸோ 1 × 4 ஸோ 1 இருக்குன்னு அர்த்தம். பேலன்ஸ் ரெண்டு ஜீரோ அப்படியே தான் இருக்கும். அப்போது √3 இன்ட்டு 100/3 இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த 3-ஐ என்ன பண்ணலாம்னா 2√3 எழுதலாம். இந்த 3 என்னென்னு எழுதலாம், 2√3 எழுதலாம். அப்போ √3 100/ சாதாரணமாக இந்த 3 எப்படி எழுதலாம், √3 × √3 அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த √3க்கும் இந்த √3க்கும் அடிச்சிருங்க, சரிங்களா? ஸோ அப்போ என்ன மட்டும் கிடைச்சிருக்கு, 100/√3, சரிங்களா? 100/√3 ஆப்ஷன் டி தான் ஆன்சர், 100/√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ சம புரியுதான்னு பாருங்கள். ஸோ சம புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக நடத்துங்க, இல்லை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடத்துங்க, ஏதாவது உங்களோட நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.